எட்டு மணி தியானங்களுக்கு முதல் கவினண்ணா அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்ட பதிவு இந்த பதிவு. ஸோ கவினண்ணாவிடம் இருந்த பதிவு. என்னை பொறுத்த வரைக்கும் பல கவினண்ணாவின் சகோதர சகோதரிகளை பொறுத்த வரைக்குமே வந்து கவின் அப்படின்னாலே வந்து ஒரு மோட்டிவேட்டர். கூட இருக்கிறவங்களையும் சரி, ஸோ அவர் ஒரு ரோல் மாடலாக வச்சு பார்க்குறவங்களையும் சரி, மோட்டிவேட் பண்ணுறவர். ஸோ அந்த வகையில் தான் வந்து கவினண்ணா இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. ஸோ பொதுவாக வந்து கவினண்ணா அதில் சொன்னது என்ன அப்படின்னா, வலிமையாக நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான், நடந்து கொண்டிருக்கிறது தான் 90s கிட்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த 21 வயசுலேருந்து 29 வயசு அந்த காலப்பகுதியில் வந்து நிறைய ஓவர் திங்கிங், நிறைய நம்ம டிப்ரெஷனில் இருந்திருப்போம், நிறைய திங்க் பண்ணியிருப்போம், நிறைய பேச்சு நம்ம கூட இருந்தவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, உன்னால் முடியாது, உனக்கு சரி வராது, விட்டுறே, இதேன் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணியப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகுது, உனக்கெல்லாம் சரி வராது அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம கேட்டு இதெல்லாம் பழகிட்டு, அதைத்தான் கவின்னா சொல்லியிருக்காரு. அந்த 21 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே நமக்கு இப்படியான சடங்குகள் வரும், நம்ம அதை நினைச்சு ஓவர் திங்க் பண்ணுவோம், டிப்ரெஷனில் இருப்போம், நம்ம ஹோப் இழந்துருவோம். ஸோ அவர் சொல்கிறது சொன்னார் என்னென்னா, என்ன நடந்தாலும் ஸ்டில் ஹேங் இட், தொடர்ந்து உங்களோட உறுதியோடு இருங்க, உங்களோட மனதை வந்து உறுதியாக வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வந்து உங்களுக்கு அந்த அடிச்சு உங்களோட கோல் வந்து வேறு லெவலில் போகும். ஸோ கண்டிப்பாக ஒன் டே வந்து உங்களோட கனவு உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டில் வந்து அதுக்காக போராடி கொண்டு நில்லுங்க, நின்று அடியுங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களோட கோல் வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மனசை தளர விடாமல் நின்று அடியுங்க அப்படின்ற மாதிரி கவிதைனா சொல்லியிருக்கேன். நான் போட்ட இன்னொரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம அடிச்சு அடி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வடிவேலு சார் அந்த ஒரு இது ஒன்று போட்டிருப்பார்ல, ஒரு படம், சரத்குமார் சார் ஒரு படம் ஒன்று, படத்தில் பேர் ஞாபகம் இல்லை, வடிவேல் சொல்வாரல்ல பிச்சுமணி, அந்த என்ன கவர்மெண்ட் வந்து பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்வாரல்ல, அந்த கோட் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு மெமியா போட்டுட்டு நம்ம அடிச்சு அடி அப்படின்ற மாதிரி டோங்லி ஜி ஜும்போ. ஸோ அவங்க யார் அப்படின்னா, ஆஸ்குமோர் டீம்ல ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க ஏன் இதுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா, டாடா ஸ்கை வந்து ஆஸ்குமோரோ டீமை வந்து 10 மில்லியன் வியூவை தாண்டினதுக்கு வாழ்த்தி இருந்தாங்க. ஸோ கவினண்ணா, டேஜு மேம், சாண்டி மாஸ்டர், அப்புறம் வந்து சிவாங்கி மேம், தரன்குமார் சார், எல்லாரையும் அவங்க டேக் பண்ணி போட்டு டாடா ஸ்கை வந்து வாழ்த்தி இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து டொங்லி ஜும்போன்றவங்க வந்து அவரோட மெமியை போட்டு டேங்க் பண்ணுற மாதிரி இப்படி போட்டிருந்தாங்க. அதை வந்து கவினண்ணா ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்று நைட் வந்து ட்விட்டரில் வந்து டாடா ஸ்கை அவங்களுடைய ஆஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்டில் வந்து கவினண்ணா மற்றும் ஆஸ்குமோரோ டீமுக்கு வந்து அந்த 10 மில்லியனை கடந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விடியம் என்ன அப்படின்னா, கவினண்ணா நன்றி சொன்ன ஸ்டைல், கவினண்ணாட GIF. ஸோ அந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கவினண்ணா ரசிகர்கள் அதை கொண்டாடி ஆரம்பிச்சுனாங்க நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அதை பார்க்குறப்போ வந்து அந்த கவினண்ணாட ஸ்வாக் இருக்குல்ல, இப்போ ரஜினி சார் அவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்வாக் இருக்கும், விஜய் சார் அவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்வாக் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி கவினண்ணாக்குன்னு ஒரு நம்ம ரசிகர்களுக்கு வந்து தெரியும், அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் கவினண்ணாக்குன்னு ஸ்பெஷலான ஒரு இந்த ஸ்வாக் வந்து ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்வாக்கில் கவினண்ணா அந்த நன்றி சொன்ன அந்த GIF போஸ்ட் வந்து கவினண்ணா ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன், தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அவர்கள், அவங்க வந்து கவினண்ணாட அந்த GIF யூஸ் பண்ணி நன்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு சோசியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டும், முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் அவர் போடுற போஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு பாடமாக இருக்குது. எனக்கு மட்டுமல்ல, என் கூட இருந்த பல கவினா ரசிகர்களுக்கும் வந்து, நம்ம ஒரு கேங்காக இருந்தோம் அந்த பிக்பாஸ் டைம்லேயும் சரி, இப்போவும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கும் சரி, நம்ம எங்களோட வாழ்க்கையில் வந்து சில கஷ்டங்கள், சில ஓவர் திங்கிங் வரைக்கும் உடனே கவினாட இன்ஸ்டாகுள்ள போய் வந்து நம்ம அதை பார்ப்போம். பார்க்கக்குள்ளே வந்து அந்த கேப்ஷனும் சரி, அந்த ஃபோட்டோவும் சரி, அடுத்தவங்களுக்கு ஒரு கவினண்ணா ரசிகர் இல்லாமல் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு அது வேறு மீனிங்கை தரலாம். பட் நான் என்னோட பர்சனலாக பார்க்குறப்போ வந்து நிறைய விடயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ கவினண்ணா அப்படின்ற ஒரு மனிதர் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டித்தானே வந்து இப்போ இந்த நிலைக்கு போயிருக்காரு. ஸோ அவர் அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறப்போ வந்து நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வருது. ஸோ அந்த விதத்தில் தான் வந்து கவினண்ணா முதல் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாருல, சொன்னேன்ல அந்த 21 வயசுலேருந்து 29 போஸ்ட் வரைக்கும், அதைத்தான் கவினண்ணா மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணதெல்லாம் இப்போ ஒரு டாடா ஸ்கை போல ஒரு பெரிய கம்பெனியை வந்து நம்மளை வாழ்த்தியிருக்காங்க அப்படின்னா,
நம்ம நின்று அடித்தபடியாத்தான் வந்து நமக்கு இதை அச்சீவ் ஆனது. ஸோ நம்ம வந்து இது சரி வராது என்னப்பா இது இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு போட்டு நம்ம விட்டுட்டு போயிருந்தோம்னா இந்த வாழ்த்தெல்லாம் கிடைச்சிருக்காது. அதைத்தான் வந்து கவினா நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறாரு. நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி, நம்மட கனவு எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம நின்று அடிக்கணும், அதுக்காக போராடணும், விடாமுயற்சியாக இருக்கணும், கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவினா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கவினா சொன்ன மோட்டிவேஷனை ஒரு இன்ஸ்பிரேஷனை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் அவ்வளோதான். இது போல் இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.